என் அன்பான உலக தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். திருவே தஞ்சம், திருவரங்கனே தஞ்சம், தஞ்சமடைந்த நம் ராமானுஜரே தஞ்சம், சூடி கொடுத்த சுழகுடி கோதை நாச்சியார், ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதவே நந்தநந்தன சுந்தரி ஹோதாய நித்தியமங்கலம், ஜாய்ஹிந்த் ஜாய் ஸ்ரீராம். என் அன்பான நண்பர்களே, என்னுடைய உறவுகளே, இன்றைக்கி அதி அற்புதமான வாஸ்து டிப்ஸ் தான். வாஸ்துவில் உங்கள் வாழ்க்கையை வாழக்கூடிய மிக சிறந்த விஷயம் வாஸ்து தான். வாஸ்து வந்து மிகப்பெரிய சிறப்பான விஷயம், அதி அற்புதமான விஷயம், ஆனந்தமான விஷயம். அதாவது நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட் கிளாஸில் போகிற மாதிரி, வாஸ்துப்படி வீட்டில் இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை ஃபஸ்ட் கிளாஸில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா கிளாஸ்லையும் ட்ராவல் பண்ணலாம், என்ன அது, இப்போ டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணாத கிளாஸ்லேயும் போகலாம், அன்ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்லேயும் போகலாம், இப்போ தான் ரிசர்வேஷன் ஆக்கிட்டாங்க, சாதா சீட்டிங்லேயும் போகலாம், அதே பர்த்லேயும் போகலாம், த்ரீ டயர் ஏசிலையும் போகலாம், டூ டயர் ஏசிலையும் போகலாம், ஃபஸ்ட் கிளாஸ் ஏசிலையும் போகலாம், ட்ரெயினில் போனால் நம்மளுக்குன்னு ஒரு ரூமை புக் பண்ணிவிட்டு அதுலேயும் போகலாம், ஃப்ளைட்லேயும் அதே மாதிரி தான், எக்கனாமிக் எல்லாத்துலேயும் எல்லாத்துலேயும் நீங்கள் உங்களுக்கு இந்த வாழ்க்கை இருக்குது. அப்போ நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், அதி அற்புதமாக இருக்கணும், நம்ம ஃபஸ்ட் கிளாஸில் பயணம் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆண்டாள் வாஸ்துப்படி அமைப்புள்ள வீடுகளில் வாழணும். அப்போ இதுதான் அந்த இடத்துல மிகப்பெரிய விஷயம். அதனால் ஒரு சந்து இருக்குங்க, சந்துக்குள்ளே எனக்கு இடம் இருக்குங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல என்ன செய்யணும், இந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு இடத்த தேர்வு பண்ணுறதுக்கு மிகப்பெரிய ஆண்டாள் வாஸ்து கன்சல்ட்டை வச்சு வீடு கட்டுங்க. அவசியம் நீங்கள் என்ன கால் பண்ணிங்கன்னா நான் அவசியம் வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன். 73 39 124 224 என்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. எங்கனாலும் உலகத்தில் எந்த மூலையிலாலும் நான் வந்து வாஸ்து பார்த்து உங்களுக்கு சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன், அதி அற்புதமான விஷயங்கள் செய்வேன். நான் போகிற இடங்களில் நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்கேன். இப்போ அந்த வீடியோ போடுறேன், முதல்ல பாருங்கள் நண்பர்களே. இப்போ நீங்கள் பார்க்க வேண்டிய முதல்ல திசைகள், இது வந்து இது கிழக்கு, கிழக்கு இது மேற்கு, இது ஆக்சுவலாக வடக்கு, இது தெற்கு. அப்போ கிளமேல் தெரு, இதில் சந்து. அப்போ இந்த கிளமேல் தெருவில் இந்த சந்தில் இருக்குது. இப்போ இங்கிட்டு ரெண்டு வீடு இருக்குது, இங்கிட்டு ரெண்டு மூணு வீடு இருக்குது. நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். அப்போ இப்போ இப்பொழுதுக்கு திசையை சொல்கிறேன், பார்த்துங்க. இப்போ இந்த மாதிரி சந்தில் நாங்கள் வீடு கட்ட முடியுமா அப்படிங்கல, வீடு கட்டலாம், ஆனால் எந்த மாதிரி சந்துன்னு பார்க்கணும், உச்ச சந்தா நீச்ச சந்தான்னு பார்க்கணும். அப்போ இது இந்த சந்தில் இப்படி வந்து இது ஒரு பாதை, இப்போ ஒரு 6 அடி 5 அடி இப்போ சந்து, இதுவும் 5 அடி சந்து. இப்போ இந்த சந்தில் இந்த மாதிரி அமைப்பில் அவர் வீடு கட்டுறார். இப்போ நம்ம போய் பார்த்த இடத்துல இப்போ இந்த சந்துக்கு நேராக வாசல் வைக்கலாமா அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் இந்த இடத்துல அவர் வாசல் வச்சுருக்காங்க. இது கிச்சனு, இவ்வளோ பெரிய கிச்சன் போட்டு இதுக்குள்ளே போய் கிச்சன் போகிறாங்க, இதுலேருந்து பெட்ரூம் போகிறாங்க. இப்போ இது ஒரு காமன் டாய்லெட் மாதிரி போட்டிருக்காங்க. அப்போ இன்னொரு ரூம் போட்டிருக்காங்க. இப்போ இந்த அமைப்பில் ரூம் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல கொஞ்சம் லேசாக கட் ஆகிருக்கு, இங்கிட்டு கொஞ்சம் இழுத்துருக்கு, இங்கிட்டு கொஞ்சம் வளர்ந்துருக்கு, எல்லாம் கொஞ்சம் டிகிரியில் இல்லை. அப்போ இது ஒரு சந்து. இப்போ இந்த மாதிரி விஷயத்தில் இவர் படிக்கட்டு வந்து கிளாக் வாய்ஸில் போடணுன்னு இப்படி கிளாக் வாய்ஸில் போடுறாங்க. வடமேற்கில் இந்த இடத்துல செப்டி டேங்க் போட்டு ஆல்ரெடி இதில் 2 பில்லர் போட்டு நிப்பாட்டிட்டார். அப்போ இதுதான் அந்த இடத்துல நம்ம பார்க்கணும். எப்படின்னா இங்கே ஒரு பில்லர், இங்கே ரெண்டு, இந்த இடத்துலையும் பில்லர் போட்டாங்க படிக்கட்டை, இங்கேயும் பில்லர் போட்டாங்க, இங்கேயும் பில்லர் போட்டாங்க. இப்போ இந்த பில்லர் இதில் இருக்குது, இந்த பில்லர் இதில் இருக்குது. இப்போ இது பில்லர் போட்டாங்க, பில்லரோடு நிற்கிது. அப்போ இதுதான் இதுதான் அந்த இடத்துல விஷயம். இப்போ இந்த சந்துக்கு நேராக வாசப்படி அமைக்கலாமா, அல்லது இது போன்ற அமைக்கலாமா? அப்போ இதுதான் விஷயம். இப்போ இந்த இடத்துல 2 வீடு இருக்குது. இப்போ அண்ணன் தம்பி 3 பேர்த்துக்குள்ள முதல் பாகம், முதல் பாகம் இவருக்கு, ரெண்டாவது பாகம் இவருக்கு, 3வது பாகம் இங்கே உள்ளவருக்கு, இப்படி பிரிச்சுட்டாங்க. ஆனால் இப்போ நான் வந்து நம்ம டிராயிங் போட்டு காட்டுறேன், அந்த டிராயிங்கை இப்போதைக்கு பாருங்கள். இப்போ டிராயிங் போட்ட வீடியோ நீங்கள் பார்த்துட்டீங்க. ஃபஸ்ட்டு இந்த டிராயிங் போட்ட வீடியோ பார்த்துறதுக்கு என்ன விஷயம் அப்படின்னா, எப்பயுமே நீங்கள் சந்து எய்த்தா அப்படி வருது ஒரு அப்படின்னா அது நல்ல தெரு குத்து, நல்ல சந்து வந்து நல்ல சந்து நல்ல குத்து இருக்குது, தவறான தெரு குத்து இருக்குது. அப்போ நல்ல குத்து எப்படி வந்து குத்துதுங்கிற விஷயந்தான் இருக்குது. ஏன்னா எப்படிங்க சந்து வந்து குத்துங்க, சந்துக்கு நேராக இருந்தால் சந்து குத்துதுங்க என்னையா அப்படின்னு சொல்லக்கூடாது. நல்ல விஷயமும் இருக்குது, நல்ல தெருப்பார்வையும் இருக்குது, நல்ல இதுவும் இருக்குது.
அப்போ இது மாதிரி விஷயங்களை தான் நம்ம பயன்படணும். ஏன்னா அதை எப்படிங்க நீங்கள் காட்டுவீங்க? இப்போ நீங்கள் அந்த பிளானை காட்டுங்க. அதாவது ஏற்கனவே அவர் என்கிட்ட பேசியிருந்தார், ஆனால் பேஸ்மெண்ட்டம் போட்டோன்னே ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அந்த சந்தேகத்தை தீர்க்கறதுக்கு எனக்கு கால் பண்ணுறாங்க, நம்ம போகிறோம். இப்போ அந்த இடத்துல அருமையாக இருக்குது. என்ன அப்படின்னா, பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒரு சில விஷய ரகசியம்லாம் அந்த இடத்த அவர் விற்க பார்த்துட்டார். அண்ணன் தம்பி மூணு பேர் பிரிச்சுக்கிட்டாங்க, நம்ம டிராயிங் போட்ட மாதிரி பார்த்து இப்போ தான் பிரிச்சுருக்காங்க அவங்க அப்பா இறந்து. அதற்கப்புறம் அந்த இடத்த விற்க பார்த்துருக்காரு. ஆனால் அந்த வாங்க வந்தவன் இந்த வாங்கிறேங்கன்னு தள்ளினதுனால அவருக்கு நல்ல நேரம், அது நல்ல தெருக்குத்து, நல்ல சந்து, வடகிழக்கு வடக்கு சந்து, அருமையான குத்து. இப்போ ஏங்க சந்துங்கிறீங்க, அதை காட்டுங்க பாருங்க. உங்களுக்கு தான் இப்போ நீங்கள் பார்க்குற திசை மேற்கு, இந்த திசை கிழக்கு, இந்த திசை தெற்கு. இப்போ சந்தில் போகிறோம். இது மிகப்பெரிய விஷயம், மிக அதி அற்புதமான விஷயத்தை ஏற்படுத்து. வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். இதில் போனோன்னே கிழக்கு சைடில் இந்த பாதை திரும்புது, திருப்பி இந்த சந்து இதில் அப்படி போகுது. இப்போ இந்த இடத்த தான் நம்ம வாஸ்துப்படி பார்க்க வந்திருக்கோம். அதி அற்புதமான விஷயம், சதுரம் செவ்வகம். 28.5 அளவில் நம்ம போட்டிருக்கோம். இந்த சைடு தெற்கு சைடு, அதே மாதிரி மேற்கு சைடும் இடம் விட்டுருக்கோம். இந்த பகுதி கிழக்கு பகுதி. இந்த கிழக்கில் இது பொது பாதை, இப்படியே பாதை போகுது, இந்த இப்படியே போகுது. அமைப்பு பாருங்கள், இறைவன் அதி அற்புதமான விஷயத்தை உருவாக்குறாரு. அது உள்ளே பண்ணுவாங்க, அது பெட்ரூமு, இது கிச்சனு, டிராயிங் போட்டிருக்கேன். இந்த கேண்டில் ஒரு படிக்கட்டு வெளியில் போட சொல்லியிருக்கேன். இந்த படிக்கட்டு போட்டிருக்காங்க, இந்த கம்பி, இந்த கம்பியை தான் படிக்க சொல்ல போகிறேன். எடுக்க சொல்லிட்டேன், எடுக்கிறேன்ட்டாங்க. கிளாக் வாய்ஸில் போடக்கூடாது, ஆன்டி கிளாக் வாய்ஸில் போகணும்னு சொல்லியிருக்கேன். பார்த்துட்டிங்களா, இது மாதிரி உள்ள இடத்த நான் எப்படி செய்கிறேன் பாருங்கள். அப்போ இதுதான் அந்த இடத்துல விஷயம். இந்த மாதிரி வீடு அமைப்பில் அவர் ரெடி பண்ணிட்டார், இந்த மாதிரி அமைப்பை அவர் ரெடி பண்ணிட்டார். இப்போ இந்த அமைப்பை என்னுடைய டிராயிங் படி, நம்ம ஆண்டாள் வாஸ்து படி டிராயிங் படி மிக சிறப்பாக பிரித்து போகிறேன். இப்போ இந்த பிரிக்கிறத பார்த்தோன்னே அவருக்கே அந்த இடத்துல உட்காந்து இன்ஜினியர் வர சொல்லிட்டார், எல்லாத்தையும் வர சொல்லிட்டாங்க. வர சொல்லி உட்கார வச்சு அவங்களுக்கு கண் கூட அப்பயே உடனே பிரிச்சாச்சு. அதி அற்புதமாக டிராயிங் போட்டு காமிச்சா, ஒரு மூணு நாள் டிராயிங் போட்டு காமிச்சா, இந்த டிராயிங் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அதில் ஒரு சைடு குவராசாக இருந்துச்சு, அதை வந்து நான் வந்து அவங்களுக்கு சிறப்பாக சொன்னேன். இப்போ அந்த வீடியோ பிரித்து டிராயிங் கட்டுற வீடியோ பாருங்கள். இப்போ அதே தான், கிளமேல் தெரு, இது வந்து மேற்கு, இது வடக்கு, இது கிழக்கு, இது தெற்கு. இப்போ இது சந்து, பெரிய சந்து தான், சின்னதாக நான் டிராயிங்காக போட்டிருக்கேன். இப்போ இதில் என்ன அப்படின்னா, அவங்க செய்ய வேண்டிய மிகப்பெரிய விஷயம் அப்படி என்ன இதாக இருக்குன்னா, இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், படிக்கட்டை கிளாக் வாய்ஸில் போடாதீங்க, ஆன்டி கிளாக் வாய்ஸில் போடுங்க, ஒரு இதுலேருந்து ஒரு பீம் எடுத்துக்கங்கன்ட்ருக்கேன். இப்போ நீங்கள் அந்த படத்தை பார்த்துருப்பீங்க, இப்போ நான் போகிற சந்தை காமிச்சேன் பார்த்தீங்களா, இதில் இந்த இடத்துல பீம் போட்டு கிளாக் வாய்ஸில் போடாமல் ஆன்டி கிளாக் வாய்ஸில் படிக்கட்டு போட சொல்லியிருக்கேன். இப்போ சந்துக்கு நேராக பாருங்கள், இப்போ சந்து இருக்குது, இதுக்கு நேராக வாசப்படி வைக்கலாம். ஒரு தெருவுக்கு நேராக வாசப்படி வைக்கலாமான்னு கேட்டால் 100% வைக்கலாம். இப்போ இந்த இடத்துல வாசப்படி ராஜநல மெயின் டோரு, இங்கே ஒரு விண்டோ கிழக்கு சைடில், அதே மாதிரி மேற்கு சைடில் ஒரு விண்டோ, இந்த கிழக்கால் ஒரு விண்டோ, கிச்சனுக்கு பாருங்கள் நேராக, இந்த வீட்டுக்கு நேராக கிச்சன் வச்சுட்டேன் டோரு. அப்போ இங்கே ஒரு விண்டோ, இங்கே ஒரு விண்டோ. இப்போ அவங்க போட்டிருந்த டிராயிங்க்கு நம்ம டிராயிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரெண்டு பெட்ரூம், மூணு பெட்ரூம் போட்டேன். அப்போ இன்னொரு பெட்ரூமு, இதுக்கு உச்சவாசல், இன்னொரு பெட்ரூம், இது ஒரு உச்சவாசல்,
எப்பயுமே டாய்லெட் ஃபுல்லாக போடக்கூடாது, அடைச்சி. அப்போ இந்த வடகிழக்கு பகுதி அடைச்சிடும் இந்த இடத்துல, இந்த ரூமுக்கு. எப்பயுமே இந்த மாதிரி தவறு பண்ணக்கூடாது. அப்போ இதுக்கு ஒரு ரூமு, இந்த ரூமில் நீங்கள் வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம், ஸ்டடி ரூம் வச்சுக்கலாம், ஒரு கட்டில் இது போட்டால் கெஸ்ட் ரூம் வச்சுக்கலாம். இப்போ இது மாஸ்டர் பெட்ரூம், அந்த பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, அப்பா அம்மா இதில் படுத்துக்கலாம், பையன் இங்கே படுத்துக்கலாம். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அப்பா அம்மா இந்த ரூமுக்கும் பையனுக்கு இந்த ரூமுக்கும். அப்போ சின்ன வீடு தான், 22x28 வீட்டில் இந்த மாதிரி அமைப்பில் டிராயிங் நம்ம போட்டிருக்கோம். அப்போ இந்த இடத்துல என்னென்னா, இவங்க ஆக்சுவலாகவே ஃபவுண்டேஷன் போடையில் லேசாக கட் பண்ணிட்டாங்க. அப்போ இதில் நல்ல விஷயத்தை ஏற்படுத்தணும். அப்போ இது வந்து இந்த மேற்கால சைடு வீடுக்காரங்க இந்த இடத்த இழுத்துட்டாங்க. அப்போ நம்ம கொஞ்சம் ஒரு நாலங்கலம் ஒரு அரைக்கல் இழுக்கலாம். இது ஒரு பெரும் காலியான இடம் தான், உங்களுக்கு வீடியோவில் காமிச்சேன், காலியான இடம் தான். அப்போ இந்த வீடியோவில் நீங்கள் நல்லா பார்த்தீங்க அந்த காலியான இடத்த. இப்போ இந்த காலியான இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்த சரி பண்ணணும். கொஞ்சம் வீடை கிராஸ் பண்ணிட்டார் இந்த பேஸ்மெண்ட்டை. அப்போ சரி பண்ணும் பொழுது நமக்கு மிகப்பெரிய விஷயத்தை ஏற்படுத்தும். இதை கொஞ்சோண்டு சரி பண்ணலை, லேசாக ஒரு நாலங்கள் எழுதுகிறலை. இவர் பின்னாடி இந்த இடம் காலி தான் எல்லாமே இந்த இடத்துல, கிழக்கால சைடில். அப்போ நம்ம அத்தை விட ஒரு ரெண்டு நாலங்கலம் இழுக்கும் பொழுது இந்த கல் தெரியலை, தென்கிழக்கு தெற்கு பார்வையும் வரும் இந்த இடத்துல. தட்ஸால் இந்த இடத்துல வடகிழக்கு வடக்கு பார்வையும் உண்டு. அப்போ இது மிகப்பெரிய அவருக்கு ஒரு ப்ளஸ்ஸை ஏற்படுத்துகிற அந்த இடத்துல. இப்போ நீங்கள் இதுதான் நீங்கள் கவனிக்கணும், இந்த நாளங்களை கல் தான் பேசும். ஆக்சுவல் அத்து இதுதான், ஆனால் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் கிராஸாக எல்லாருமே மேஸ்திரி சொல்கிற மாதிரி செஞ்சிருவாங்க. இப்போ நம்ம இதுக்கு தான் நீங்கள் இடத்த முதல்ல தேர்வு பண்ணலே, இடத்துக்காக கூப்பிடணும். இப்போ பாருங்கள், நம்ம அதி அற்புதமான கிளாக் வாய்ஸில் இல்லாமல் ஆன்டி கிளாக் வாய்ஸில் படிக்கட் போட சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல நம்ம ஒரு கேன்டிலீவர் படிக்கட்டு அமைப்பு முறையை அவர்கிட்ட வீடியோவை காமிச்சு போட சொல்லிட்டேன். அருமையாக போட்டிருக்காரு, போட்டுருவாங்க. இப்போ பேஸ் மட்டும் ஃபுல் பண்ணிட்டேன். அப்போ இந்த இடத்துல ஒரு குறுக்கு பெல்ட்டு போட சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல ஒரு குறுக்கு பெல்ட்டு போட சொல்லி நாலரை கல்லுக்காக போட்ட சொல்கிறேன். இப்போ இது ஒரு பெட்ரூம், அவங்களுக்கு இது ஒரு கிச்சனு, மாஸ்டர் பெட்ரூமு, கெஸ்ட்டு வந்தால் தங்கக்கூடிய பெட்ரூமு, அடுத்ததில் இதிலே வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். அவங்க இதிலே வாஷிங் மிஷின் வச்சுக்கிட்டால் தண்ணி வெளியே போகிறதுக்கு சரியாக போயிடும். அப்போ இதை கேன்டிலீவரில் போட்டு அவங்க வீட்டை வந்து ஆக்சுவலாகவே இதில் வந்து உங்களுக்கு வந்து வெளியில் இழுக்கணுமேங்கிறதுக்காக கேன்டிலீவர்லேயே இழுக்க சொல்லியிருக்கேன். எப்படின்னா இந்த இடத்துல 3 அடி அப்படியே 3 அடி ஒட்டில் இழுக்க சொல்லிட்டேன். இந்த இடத்துல படி போடுறோம் 6 அடி. அப்போ 6 அடியும் படி போடையில் படி இவ்வளவு தூரம் படி வந்துடும், அதற்கப்புறம் அப்படியே கேன்டிலீவர்லேயே இழுக்க சொல்லியிருக்கேன். இப்போ வீடு பாருங்கள் மிக அமைப்பாக இருக்கும். அவர் வெளியில் படிக்கட் போடுறாரு, ரொம்ப சூப்பராக அதி அற்புதமான விஷயத்தை ஏற்படுத்தும். இந்த மாதிரி படிக்கட்டை வெளியே கேன்டிலீவர் போட்டு இது ஃபுல்லாக மேவு விட்டால் அப்படி இழுத்தரணும். அப்போ வீடு பார்க்க அதி அற்புதமாக இருக்கும். ஒரு சில விஷயம் டிராயிங்கில் எதுவுமே கேட்கக்கூடாது, நீங்கள் ஒரு பார்வைக்கு தான் இந்த மாதிரி விட்டால் இது மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உண்மையாலும், அப்போ இது மாதிரி விஷயங்களை செயல்படுத்தும் போது நீங்கள் முதல்ல நம்ம ஆண்டாள் வாஸ்து நிபுணர்களை கூப்பிட்டு நீங்கள் முதல்ல இடத்த முதல்ல தேர்வு பண்ணிட்டு செய்யணும். மிக அத்தியற்புதமாக நான் பிரித்து கொடுத்துருக்கேன். அவர் தவறாக செய்ய போன இடத்த இப்போ உச்ச வாசல் எல்லாத்துக்குமே ஒரு வாசல் உச்சம். இப்போ அவர் என்ன போட்டிருந்தார், இங்கே போட்டிருந்தார், சந்துக்கு நேராக வாசப்படி வரக்கூடாது இங்கே போட்டிருந்தார். இப்போ நம்ம சந்துக்கு நேராக தான் வரணும். இப்போ சந்தை பாதி மறைச்சி இருக்கக்கூடாது, நேராக சந்துக்கு நேராக இருக்கலாம். அதி அற்புதமான விஷயம் இப்போ இவருக்கு. இப்போ பாருங்கள், ஒரு ப்ளஸ்ஸு ரெண்டு ப்ளஸ் இவர் மிகப்பெரிய இது. இதே மாதிரி கீழே இருக்கிற மாதிரியே மேலேயும் வீடு கட்டுறாரு, அதுக்கு மேலேயும் வீடு கட்டுறாங்க அண்ணன். ரொம்ப நண்பர், சூப்பராக இருக்குது, எனக்கே மனசுக்கு திருப்தியாக இருக்குது. இப்போ 3 பெட்ரூமும் காமன் டாய்லெட்டு, எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் இந்த இடத்துல அதி அற்புதமாக அமைச்சாச்சு. சூப்பராக இருக்குது வீடு அமைப்பாக. நன்றி. பார்த்துட்டிங்களா, சூப்பராக பெரிய மனசாட்சி பொதுவாக அதி அற்புதமான விஷயத்தை அவங்க செஞ்சுருக்கங்க. என் வாழ்க்கையில் லேசாக கொஞ்சம் திரும்பி இருந்துச்சு, அதனால் லேசாக கிழக்கு சைடில் இழுக்க சொல்லியிருக்கேன். சர்வேரை வச்சு கிழக்கால இடம்லாம் காலி தான், அதனால் கிழக்க இழுக்க சொல்லும்போது இன்னும் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரெண்டு தெருப்பார்வை சந்து வந்துடும், தென்கிழக்கு தெற்கு பார்வையும் வடகிழக்கு வடக்கு பார்வையும் வரையில் அவங்க வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு அதி அற்புதமான வாழ்க்கை வருவாங்க. அழகான மருமை வந்து அவங்களுக்கு வந்து மக மாதிரியே வந்திருப்பாங்க. நல்ல அமைப்புள்ள இடத்துல வாழ்கிறாங்க. அவங்களுடைய தந்தையும் திருப்பூரில் மிகப்பெரிய அளவில் பிஸ்னஸில் வெற்றி அடைவார்.
அவரும் அங்கே சொந்த இடம் வாங்கி மிகப்பெரிய தம்பி வந்து பெங்களூரில் ஒர்க் பண்ணுறாப்புல, அந்த பையனும் ஸ்ரீராம், எனக்கு அவர் பேர் ரொம்ப பிடிச்சி போச்சு. நல்லா கூட்டிகிட்டு போய் முருகர் கோயிலில் பார்த்தோம், தென்காசிக்கு வந்தோம், ஆனந்தமான உணவு ஆனந்தத்தில் சாப்பிட்டோம், அதி அற்புதமான உணவாக இருந்துச்சு. அப்போ இந்த மாதிரி இடத்துக்கு போகல நண்பர்கள் குடும்பம் அப்படியே சிறப்பாக இருக்கும்பொழுது நம்ம ரொம்ப சூப்பராக இருப்போம். நம்ம நான் போகிற இடத்துல நல்ல விஷயங்கள் நல்லதை செய்யும்பொழுது அவங்க வாழ்க்கை ரொம்ப ரொம்ப மனதுக்கு திருப்தி. டிராயிங் ஃபஸ்ட் கிளாஸாக போட்டு கொடுத்தேன், ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்கள கூட்டிகிட்டு தான் நான் பன்மொழிக்கு முருகர் கோவிலுக்கு போனேன். நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க, ரொம்ப நண்பர் எனக்கு, அதி அற்புதமான விஷயத்தை ஏற்படுத்தி கொடுத்தாரு. நல்லா ஃபுட்டு வாங்கி சாப்பிட்டோம், நல்லா குடும்பம் வந்து மிங்கிளாக வரும். அப்போ உங்கள் குடும்பம் வேறு, வாஸ்து பார்க்க போன இடத்துல ஓ நீங்கள் வேறு நான் வேறு கிடையாது. வாஸ்து பார்த்ததுக்கப்புறம் நீங்களும் நானும் ஒரே குடும்பம். உங்களுக்கு ஒரு பிரச்சனை அது ஏன் பிரச்சனை, ஏன் பிரச்சனை அது உங்களுக்கு ஒரு பிரச்சனைங்கிற மாதிரி நம்ம ஒன்றா இருக்கணும் எப்பயுமே. வாஸ்து பார்க்க வந்தாரியா, பணத்தை வாங்கினாரியா, ஃபீஸ் வாங்கிட்டு ஓடிப்பட்டேன், அந்த மாதிரி வார்த்தை வரக்கூடாது. எப்பயுமே உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நான் அதை எடுத்து நின்று செயல்படுத்தணும். என்னுடைய இவங்களுக்கெல்லாம் நான் இது மாதிரி தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சிறப்பாக. அப்போ இந்த மாதிரி நீங்கள் எப்பயுமே ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்து ஆலோசகர் வச்சு வீடு கட்டுங்க. உங்களுக்கு எந்த விஷயம்னாலும் முதல்ல இடத்த தேர்வு பண்ணுறதுக்கே நீங்கள் கண்டிப்பாக கூப்பிடுங்க. 73 39 124 224 என்ற நம்பருக்கு கூப்பிடுங்க. அவசியம் உங்களுக்கு வந்து நான் சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன். இது மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை அளிக்க உதவி பிரபதற்கு நன்றி. விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்பணம். ஜெய் ஸ்ரீராம். மரம் நடுவோம், மலை பெறுவோம், மழை நீரை சேகரிப்போம், இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். நன்றி, வணக்கம், சர்வம்.